தேவியே, பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் பாதம், தேவி பாதம், பகவானே பகவதியே, தேவனே தேவியே, பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்போ, பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்போ, பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்போ, பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்போ, அகமும் குளிரவி அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்போ, அகமும் குளிரவி அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்போ, ஐயப்பன் கோயிலின் மகரஜோதி தரிசனம் இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. திரு ஆபரணங்கள் வந்திருக்கின்றன, மேல் சாந்தி அதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ஆனந்த் ஆழ்வார் அவர்கள் இப்போ திருவாபரண பெட்டியை கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த அலங்காரங்கள்லாம் நடந்து அதன் பிறகு மகரஜோதி தரிசனம் கிடைக்கும். எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு? ஐயப்பனுக்கு எப்படி உள்ள பூஜை புனஸ்காரம் நடக்குதோ இது முடிஞ்சு நம்ம வெளியில தான் பார்த்திருப்போம். மேல்சாந்தி நம்பூதிரிகள் என்னப்படி ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே அறிஞ்ச விஷயம், நான் கண்டது இல்லை. உள்ளே போகக்கூடிய அந்த அங்கிகளுக்கு சுத்தி பூஜை பண்ணப்படும், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தது. அதற்கப்புறம் அதற்கு உண்டான வழிபாட்டுகள், எப்படி ஐயப்பனுடைய ரூபம் அல்லவா, அதனால் அதற்குண்டான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் சில மணி துணிகளில் முடித்த உடனே ஆனந்த ரூபன் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகிறது. இந்த அந்த அணிவிக்கப்படக்கூடிய காட்சியை முதலில் நான் காண வேண்டும் என்பதற்காகவே பக்த கொடிகள் இங்கே அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த தங்க அங்கிகளும் பந்தளத்து மகாராசா, மகாராசா அப்படின்னா லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, அரச குடும்பம் அப்படின்னா அதை இன்ற காலம் மட்டும் அதை பாதுகாக்கிறாங்கன்னா அவங்களுடைய பக்தியை ஐயப்பனுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அப்பேறிப்பட்ட அந்த அங்கிகளை, அந்த ஆபரணங்களை ஐயப்பனுக்கு அணிவிக்க கொடுக்கிறார்கள். இந்நேரம் வெளியில் இருக்கக்கூடிய மணியை வைத்தே அதை அறிந்து கொண்டு விடலாம். இந்த மணியில் முதலாக வந்து வேகமாகவும், அதற்கப்புறம் சிறிது இடைவெளி விட்டு இன்னும் அடுத்ததாக ஒரு இரண்டு மூன்று சரணம், அதாவது ஜண்ட மேளத்துக்கு போல் ஒரு ஒளி நாளத்தை எழுப்புவார்கள். அப்போ அது அணிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ இந்த அணிவிக்க இப்போ இந்த நாம நாதசுரத்தை நம்ம வந்து கேட்க முடியல, அந்த மணியினுடைய ஒளியை, ஆனாலும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இந்த தருணத்தில் அந்த ஐயப்பனுக்கு அந்த அங்கிகளை, அந்த ஆவரணங்களை அணிவித்துக் கொண்டு இருப்பதாக அர்த்தம். இந்த இதை அணிவித்து கொண்ட உடனே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உண்டு, நாமெல்லாம் ஜீவாத்மா. இப்போ என் ஆனந்த ரூபன் ஐயன் இந்த கதவை திறந்த உடனே காட்சி கொடுப்பான் இல்லையா, அப்பவும் அவன் ஜீவாத்மாவை தான் இருக்கிறான். பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ஏத்தின பிறகு மேலே ஜோதி ஜோதி ஜோதியாய் நமக்கு காட்சி கொடுக்கிறான் இல்லையா, இந்த ஜீவாத்மா எல்லாம் அந்த பரமாத்மாவோட கலந்து விடுமா. அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலந்து கொடுக்க அந்த இடைப்பட்ட தருணத்தில் தான் நம்ம இவ்வளவு ஆகவும் அவ்வளோ நம்ம ஐம்புலன்களும் வந்து சிந்தனையும் செயலும் எல்லாம் ஐயப்பனை நோக்கியே இருக்குமா. இதோ அந்த மணி அடிக்கக்கூடிய அந்த இதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய லாபகம் சொல்லுவாங்க, அங்கி அணிவிக்கப்படுது அப்படின்னா அதற்கு ஒரு தாளம், அங்கி அணிவிக்கப்பட்டது என்றால் அதற்கு ஒரு தாளம். இந்த தாளம் இப்போ அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட இந்த தாளமாகப்பட்டது, இந்த அணிகலன்களாகப்பட்டது, இந்த நாத கதவு திறந்த உடனே இந்தோ இந்த பக்தர்களுக்கு சுவாமியே சரணமையப்பா இந்த கோஷமே இங்கு ஒலித்து கொண்டு இருக்குமா. ஏனென்றால் ஐயப்பனை கூப்பிடுவதற்காக அர்த்தம். அந்த ஆனந்த ரூபனும் நம் கூப்பிட கூப்பிட துள்ளி எழுந்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான நிகழ்வை சில மணி துளிகளில் நம்ம காண இருக்கிறோம். இந்த அற்புதமான வாசலை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாசலில் துவாரபாலர்கள்னு சொல்லுவாங்க, இவர்கள் தான் காவல் தெய்வம். 18 படிக்கு காவல் தெய்வமாக கற்பூரசாமி இருந்தாலும் கூட இப்போ இந்த அந்த மணியினுடைய ஓசையை நம்ம சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆளு அந்த மணியினுடைய அர்த்தம் என்ன ஆகப்பட்டதுமா, ஐயப்பா ஐயப்பா உனக்கு அணிகலன்கள் அணிந்து கொண்டு இருக்கிறதப்பா, பாத விந்தாரங்களை சேவிக்க இருக்கிறோமப்பா, நீ ஒன்று இந்த அணிகலன்களை ஏற்றுக்கொள்வாயப்பா, ஏற்று இந்த பரமாத்மாவை, இந்த பாவப்பட்ட ஜென்மவை, இந்த கர்மா பலனை நீக்கி எனக்கு ஜோதியாய் அருள் புரிப்பா அப்படிங்கிறது தான் இதை நம்ம சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இந்த ஐயப்பனுக்கு இதோ இந்த ஜோதி ரூபமாய் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜோதி இப்போ நம்ம இன்னும் சில நேரத்தில் நம்ம காணக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இங்கு ஐயப்பனு ஏதோ ஐயப்பனுடைய பாதத்தை நம்ம சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐயப்பனாகப்பட்டவன்
இந்த அணிகலன்களை திறந்து அந்த நமக்கு காட்சி கொடுப்பதற்காக, பக்தர்கள் காட்சி கொடுப்பதற்காக என்றதுமே ஒரு பழமொழி உண்டு. மூலஸ்தானத்தை போட்டோ எடுக்கக்கூடாது, ஏன்னா மூலமும் ஆதியும் அவனே. இந்த ஜோதி தெரிகிறது. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த மாதிரி ஜோதியாகப்பட்டவன் மூன்று தடவை நம்மளோடு இருப்பான். கவலைப்படாதே, ஆட்கொள்ளுகிறேன், உன்னை காத்தருகிறேன், உன்னை காத்து ரச்சிக்கிறேன், உன்னுள்ளும் நான் இருக்கிறேன். அதனால்தான் ஜோதி ரூபம்னு எனக்கு பேரு. இப்போ எல்லோருமே ஆனந்தம் பொங்கட்டும். இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாமுக்கும் நம் அத்தனை பேத்துக்கும் ஆனந்தம் பெருகட்டும். அனைத்தும் ஜோதியில் அடக்கும். அந்த ஜோதியை மதிப்பது மட்டும் இல்லாமல், மனதார வணங்குவது மட்டும் இல்லாமல், அந்த ஜோதியாக ஜோதியை உள்வாங்கி கொண்டு இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி தடங்களை ஏற்பட மாட்டேன், இனி தானம் தர்மம் பண்ணுவேன், என் ஐயப்பனையே என்று சிந்தித்து இருப்பேன், என் ஐயப்பனே பெருவாழ் வாழ்வேன் என்றபடி அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். சுவாமி திந்தகத்தோம், ஐயப்ப திந்தகத்தோம், சுவாமி திந்தகத்தோம். ஜோதியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜோதியினுடைய ஜோதியாக மேல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர வருவமான அந்த ஜோதியும் அந்த சிறு நேரத்தில் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நிகழ்வு. ஏராளமான பக்த கோரிகள் இருமுடியோடு இருக்கக்கூடிய, இருமுடியோட போறவனை காணுவதே புண்ணியம். இருமடி சுமந்து ஐயனை காண இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பார்ப்பது புண்ணியம். அதனுடன் இன்றைய பொழுது இந்த நேதியில்தான் ஜோதியாக வருவோம் என்று நம்மளை எல்லாரையும் காக்க வைத்தானோ, ஆனாலும் காக்க வைக்கக்கூடிய கடவுளாகப்பட்டக்கூடிய ஐயப்பன் நமக்கு எல்லாம் ஆனந்தத்தையே வழங்கி கொண்டிருப்பான். இன்று மட்டும் அழுத, இப்பொழுது மட்டும் அழுத, எப்பொழுதுமே ஆனந்தம். அதனாலதான் அவனுக்கு ஆனந்த ரூபன் பேரு. இந்த ஆனந்தம் நம் தொலைக்காட்சி வழியாக அத்தனை பேர்த்துக்கும் கிடைச்சு, நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வமும், குறையில்லாத மனதும், பெருவாழ்வு வாழ்வும் பாக்கியத்தும் கொடுக்கணும்னு சொல்லி, சுவாமியே சரணமையப்பா, உன் சுவாமியே சரணமையப்பா, உன் சுவாமியே சரணமையப்பா. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு மகரஜோதி தரிசனம் கிடைச்சிருக்கு. உங்களோட இறுதி கருத்து? இந்த மகரஜோதியை பார்க்கறதுக்காகத்தான் லட்சக்கணக்கில் பல வருஷங்கள், பல நாட்கள், பல இது காத்திருந்து கிடைக்குது. ஸோ இந்த ஜோதி, ஐயப்பனே ஜோதி ஒடிவாக தோண்டி மணிகண்டனாக வந்தான். ஸோ கடைசியில் ஜோதி ஒடிவாக நமக்கு காட்சி தரேன்னு ராஜசேகர பாண்டியனுக்கு சத்தியம் பண்ணார் அரசருக்கு. அந்த சத்தியத்தை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கார். அதனால் இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம், வேறு எந்த வழிபாடும் இல்லை. அதனால் நாம சங்கீர்த்தனத்தை இது பண்ணி சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, நாராயணா நாராயணா என்று நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு தாங்கள் இருக்கும் அத்தனை துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஐயன் ஐயப்பனை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. மகரஜோதி தரிசனத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள், அறிவியல் பூர்வமான பல தகவல்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு நேரலையில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஆறு மூன்று படி கடந்து ஆறவார கூட்டத்திற்கு நடுவிலே